முந்தா நேற்று லேட் நைட் எனக்கு ஒரு மெயில் வந்தது. நான் நேற்று காலையில் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அந்த மெயிலில் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆன்லைன் ஸ்கேமில் 400,000 ரூபாய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் நான் வந்து பேசினேன். அவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு, இது எங்கே ஆரம்பிச்சது, ஏன் இது மாதிரி பண்ணார், எல்லாமே அவர் வந்து ஷேர் பண்ணார். ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த ஸ்கேமில் அவர் வந்து முந்தா நேற்று தான் அவர் வந்து அந்த பணத்தை விட்டுட்டு அன்றைக்கி நைட்டே எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. நேற்று என்கிட்ட பேசக்குள்ளேயே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து என்னால் வந்து அவர் பேசக்குள்ளே எனக்கு வந்து புரிஞ்சுது. ஏன்னா யாராக இருந்தாலும் அவ்வளோ பெரிய தொகையை விடக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னே வந்து புரியாது. இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு என்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல. குறிப்பாக வந்து நம்மளுடைய தகவல் வந்து எங்கேருந்து வெளியில் போகுது அப்படின்றது இந்த அரசாங்கத்துக்கு தான் வெளிச்சோம். ஏன்னா நீங்கள் வந்து எங்கே போனாலும் உன்னுடைய ஃபோன் நம்பர் கொடு, ஆதார் நம்பர் கொடு, பேங்க் நம்பர் கொடு, பேன் நம்பர் கொடு, எல்லா நம்பரையும் கொடுத்துருவோம். ஆனால் வந்து நம்ம பணத்தை விட்டுட்டா அதுக்கான சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து உடனடியாக வந்து காப்பாற்றுதா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் செய்யவே மாட்டோம். ஆனால் எங்கே போனாலும் இந்த நம்பர் எல்லாத்தையும் கேட்போம் அவங்கக்கிட்ட. அதை நம்ம அந்த நம்பரை கொடுக்குறோம். இப்போ பேங்க்லேயே நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன். பேங்க்கில் இருக்கிற ஒரு ஊழியரே அதை எடுத்து வெளில விற்க மாட்டாருன்னு என்ன அங்கே உத்தரவாதம் இருக்குது, புரியுதா? இது மாதிரி நிறைய லேப்சஸ் இருக்கு. நான் வந்து டெலிகாமில் என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், டெலிகாம் ப்ரொவைடரே என் டேட்டா வெளியில் கொடுக்க மாட்டாருன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? கேட்டால் ஐஆர்டிஏ இருக்குது, ட்ராய் இருக்குது, ஆர்பிஐ இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம் இல்லை? ஏன்னா சட்டமும் அந்தளவுக்கு வந்து சிவியராக இருந்துச்சுன்னா மேபி இதெல்லாம் வந்து தடுக்கலாம் இல்லை? அப்போ வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸை நீங்கள் வந்து நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேட்டா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஸோ இவருடைய மொபைலுக்கு இது மாதிரி தான் ரேண்டமாக ஒரு மெசேஜ் வருது. ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கூடுதலாக வந்து வருமானம் சம்பாதிக்கணுமா, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே சம்பாதிக்கலாம், ஒரு சின்ன வந்து கூகுள் மேப்ஸில் நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. இவர் இனிஷியலாக வந்து ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணும் செய்கிறாரு. அதில் வந்து ஒரு டாஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பணமும் அதே மாதிரி கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ இனிஷியலாக அந்த வந்து ட்ரஸ்ட் வந்து உருவாயிடுது இவருக்கு. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்த இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நீங்கள் வந்து இந்த பணத்தை வாங்குறதுக்கு டெலிகிராமுக்கு போங்க, அங்கே வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து ஒரு கோட் கொடுப்பாங்க, சம்திங் இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்து அதுக்கப்புறம் பணமும் அவருக்கு வந்துடுது. ஸோ இப்போ அந்த இனிஷியல் ட்ரஸ்ட் பில்ட் ஆகிடுச்சுல. இப்போ அடுத்தடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து இது இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து பணம் கட்டணும், கட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு இதை விட 50% வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒன்றுமே போடாமல் நம்ம வந்து பணம் சம்பாரிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த பணத்தையே வச்சு நம்ம வந்து முதலீடாக வச்சு நம்ம ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேபி இது மாதிரி தான் படிப்படியாக போயிருக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து 5,000 ரூபாய் இவர் வந்து போட்டுட்டு அந்த பணம் வந்து எடுக்கணும்னா நீங்கள் அடுத்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ளே ஒய்ஃப்கிட்டையும் போய் சொல்கிறாங்க, சொல்கிறார் இவர். ஒய்ஃப் வந்து சரி போங்க பரவாயில்ல, அந்த 5,000 போனால் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயோ டீப் டவுன் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஏன்னா என்கிட்டருந்து பணத்தை எடுத்துட்டியா, நான் வந்து விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்கும் இல்லை. அதனால் ஹி கெப்ட் ஆன் கோயிங். நான் வந்து என் ஒய்ஃப் சொன்னது கூட நான் வந்து கண்டுக்கல. நான் பாட்டில் வந்து அவன் எப்படி என்ன இது பண்ணலாம் அப்படின்றனால நான் வந்து அடுத்த டாஸ்க் நான் பாட்டிலும் பண்ணுறேன். ஒரு ஸ்டேஜில் வந்து என்னை பணம் கேட்குறான், நானும் கையில் இருக்கிற எமர்ஜென்சி கேஷு அதெல்லாமும் நான் வந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். இப்போ திரும்பி பார்த்தா தான் தெரியுது நான் வந்து யார் சொல்கிறதையும் கேட்கல, என்னுடைய மைண்ட் வந்து அப்படியே கிளாக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதாவது வந்து நம்ம பதட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் நம்மளுக்கு வந்து புரியாது, ரைட்டா? ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் நான் இருந்தேன். யார் சொல்கிறதையும் கேட்குற மனநிலையே எனக்கு இல்லை அப்படின்னாரு. ஆனால் இவருக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. இனிஷியலாக வந்து 5,000 ஒய்ஃப் சொல்லி இவர் வந்து கேட்கல, ஆனால் வந்து அடுத்தடுத்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள ஒரு ஸ்டேஜில் வந்து டோட்டலாக ஒரு 30,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அந்த ஒரு நிலமையில் அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் அப்படின்றது அவருக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கு. அந்த மொமெண்ட்லேயே அவர் போயிட்டு ஆன்லைனில் சைபர் கிரைம்லலாம் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, பேங்க்குக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காரு. அப்படி தெரிஞ்சவருக்கு அந்த பாயிண்ட்லேயே அவர் வந்து இதை வந்து கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹியூமன் சைக்காலஜி வந்து விசித்திரமானது தான் இல்லை. நம்மளுக்கு இது செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும், இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம அதை வந்து செய்கிறோம். ஏன்னா விட்டதை பிடிச்சாகணுமே அப்படின்ற அந்த ஒரு இதில் இவர் மேலும் மேலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்குள்ளே அதில் பெரிய தொகையை போய் விடுற மாதிரி ஒரு சூழலில் போய் அவர் வந்து சிக்கிக்கிறாரு. கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து இவர் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்து அவருடைய நண்பர்களுக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கிறாரு. லோன் ஆப்ஸில் அங்கே போயிட்டு வந்து இன்ஸ்டன்ட் லோன், ஜம்போ லோன்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல, அதில் லோன் எடுத்து அங்கேயும் இருந்து கொஞ்சம் கொடுத்துருக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்போம், பெரிய படிப்புலாம் படிச்சிருப்போம், ஆனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ளே விகெட் ஸ்கேம்டு இல்லை, அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து விழுந்துடுறோம் அந்த இடத்துல.
அதாவது இந்த ஹியூமன் மிஸ்ஜட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த இடத்துல இவனை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து இனிஷியலாக நம்ம வந்து நம்பவே இல்லை அவனை. ஆனால் கொஞ்சம் அவன் நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்தது தூண்டில் போட்டான், அதை நம்பிட்டோம் நம்ம. ஓகே இவன் வந்து நல்லவன் தான், அவன் நம்மளுக்கு வந்து ரெகுலராக இதுமாதிரி பணம் கொடுத்துருவான் அப்படின்ட்டு. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷரபுளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கேம் நம்மளை சுற்றி நடக்குது, கிளியராக தெரியுது. அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளோட திங்கிங் எபிலிட்டி அப்படியே ஷட் டவுன் ஆகிடும். அதாவது சொல்லுவாங்கல்ல, அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டாலே போகாது. இது மாதிரி ப்ரெஷரபுளான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து யோசிக்கிற நிலமையில் இருப்போமா? யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டோம். எனக்கு தெரியாதா, நான் தானே தப்பு பண்ண, நான் அதை சரி பண்ணிக்கிறேன், நான் தானே பணம் விட்டேன், நான் அதை விட்ட இடத்துல நான் பிடிக்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு போய் இது மாதிரி பெரிய ஒரு நஷ்டத்தில் போய் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் எவனாவது ஒருத்தவன் எனக்கு மெயில் அனுப்புகிறான், மெசேஜ் அனுப்புகிறான் வாட்ஸ்அப்பில் அப்படின்னா, நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு இதுக்கெலாம் நம்மளுக்கு முதல்ல நேரம் இருக்கா? அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நீ பணம் கட்டணும் அப்படின்னா அங்கேயே நம்ம வந்து ட்ராப் ஆஃப் ஆகிடணும். நீங்கள் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா இன்றைக்கே அதை செய்யணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? இன்றைக்கி தான் வந்து ஓட்டு போடுறதுக்கான நாள், இன்றைக்கி விட்டால் இதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து தான் ஓட்டு போட முடியும், அது மாதிரியான சுச்சுவேஷன் அது. அப்படி இல்லை தானே, நம்ம வந்து பொறுமையாக யோசித்து ஆன்லைனில் இதை பற்றி தேடி பார்ப்போம், ஏதாவது ரிவ்யூஸ் இருக்கா, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன. யாராவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எதை பற்றி நீங்கள் தேடினாலும் அதை பற்றி ஒரு 4 வீடியோவாவது இருக்கும், அதில் கண்டிப்பாக பாசிட்டிவ்ஸ் பேசப்பட்டிருக்கும், நெகட்டிவ்ஸும் பேசப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தேடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. இன்னொரு செக் பாயிண்ட்டு, அதாவது இந்த வேலையை ஒரு வேலைக்கு நான் வந்து போகிறேன், ஒரு பார்ட் டைம் ஜாபோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னா நான் தேடி போகணும், அது எனக்கு தேடி வந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஸ்கேம் தான். ஓ, ஃபைனலாக சிஸ்டம்மை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த சிஸ்டமில் நான் பணத்தை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சிஸ்டம் இந்த விட்ட பணத்தை எனக்கு வந்து எப்படியாவது மீட்டு கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குட் லக். ஏன்னா நீங்கள் அந்த பணத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் 0 ரீகோர்ஸ். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், க்ரைம் பிரான்ச்சுக்கு போகலாம், எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ்லாம் எப்படி வேலை செய்யுது, ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு வேணால் பார்க்கலாமே தவிர அங்கே நம்மளுக்கு ஒன்றுமே நடக்காது. இப்போ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் லைக் ஒரு பேங்க்கோ இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸில் நம்ம வந்து பணம் கொடுத்து நம்மளுக்கு பணம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ பேங்க்லேயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு அந்த பணம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தையே நம்மளால் அவ்வளோ லேஸில் வாங்க முடியாதா? தெரியும் தானே. சரி, நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் தேங்காமல் என்னோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் என்னோட பேசணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா meetkarthik@totalmail.com தேங்காமல் இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். I'll catch you in the next video. Bye.